நம்மள யாருக்கும் கோபம்னா என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் எத்தனையோ பேர்கிட்ட நம்ம கோபப்பட்டிருக்கோம், திட்டிருக்கோம், உதாசீனப்படுத்திருக்கோம், எல்லாமே செய்திருப்போம். ஆனால் அதை நினச்சி என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணது உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், நிதானமாக பேசியிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோமோன்னு கில்டினஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் இதை வெளியே சொல்ல மாட்டோம், ஈகோ நம்மளை தடுக்கும், பார்த்தா பேசணும் தோணும் ஆனால் பேச மாட்டோம். அப்படி எத்தனை ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்ஸை இழந்திருப்போம். அந்த பழகின நினைவுகள், சந்தோஷமான நாட்கள், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம், அது எல்லாமே நினைவுக்கு வருமே. அதுக்கு என்ன சொல்ல போகிறோம்? நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது என்னத்தையே கொண்டு போக போகிறோம்? நீங்கள் ஓடி ஓடி சம்பாதித்த சொத்து, வீடு, பங்களா, கார், இடம், இதில் எதுவுமே இல்லையேங்க. ஆனால் இதை சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லார்கிட்டேயும் வெறுப்பை சம்பாதிக்கிறோம், கோபப்படுறோம். லைஃப்பில் யாருமே இல்லாமல் தனியாக இருந்தால் சந்தோஷம் கிடைக்குமா? நீங்கள் அப்படி கிடைக்கும் நினச்சா அது உங்களோட அறியாமை. உண்மையை சொல்லணும்னா எல்லார் கூடையும் அன்பாக பழகிறதுல இருக்குங்க சந்தோஷம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் முறைச்சா அவங்களும் முறைப்பாங்க, நீங்கள் சிரிச்சா அவங்களும் சிரிப்பாங்க. ஸோ எதுவுமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எல்லார் கூடையும் சந்தோஷமாக வாழ்நாள கழிங்க. ஒவ்வொரு நாளும் பெஸ்ட் டேயாட்டு இருக்கும். ஒரு சின்ன கதை நான் படித்தது ஞாபகம் வந்து சொல்கிறேன். ஒரு அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அதில் மகன் அதிக கோபப்படுபவன், எல்லார்கிட்டேயும் எரிஞ்சு விழுவான். இப்படியே போகுது லைஃப். ஒரு நாள் தன்னோட மகனை அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மகன் இடத்துல ஒரு செவரை காட்டுறாரு. செவர்னா வால் காட்டிட்டு, நீ ஒவ்வொரு நாளும் யார்கிட்டெல்லாம் கோபப்படுறியோ அப்போ இந்த செவத்தில் ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் எப்போ நீ ஆணி அடிக்கிறத குறையுதோ அப்போ என்னட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்சம் நாள் போகுது, செவரில் ஆணி அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. மொத்தமாக குறைஞ்ச உடனே மகன் தன்னோட அப்பாட்ட சொல்லுறாரு. அப்பா வந்து பார்த்துட்டு இதில் இருக்கிற எல்லா ஆணியையும் பிடுங்கி எடுத்துரு அப்படின்னு சொன்னார். இவனும் அதை கஷ்டப்பட்டு எல்லா ஆணியையும் பிடுங்கிடுறான். அப்போ தான் அப்பா சொல்கிறாரு, நீ செவத்தில் அடித்த எல்லா ஆணியையும் பிடுங்கினாலும் அதில் விழுந்த அந்த ஹோல் போகலை. இதே மாதிரி தான் நீ எல்லார்கிட்டேயும் கோபப்பட்டு பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தைகளை அவங்களால மறக்க முடியாது. இது நான் இதனால் எல்லார்கிட்டேயும் நிதானமாக பேசு அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுங்க. நமக்கும் இப்படி தாங்க லைஃப். ஸோ பார்த்து நடந்துக்காங்க. இப்போ கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். கோபம் வரும்போது ரியாக்ட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிச்சுவேஷனில் கோபம் நமக்கு வருது, அதை ஹார்ட்டை சுற்றி ஒரு ஷீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோபம் வந்து அந்த ஷீல்டில் இருக்க டோரை தட்டும். நம்ம அதை உள்வாங்கினா ரியாக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். உள் வாங்கலைன்னா ரியாக்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. முடியுங்க. எப்படின்னு சொல்லட்டா, நம்ம ஒரு ஹைட்டான பில்டிங் மேலே நிற்கிறோம், இங்கே இருந்து கீழே பார்க்குறோம். அப்போது சட்டுன்னு ஒரு எண்ணம் வருது, இங்கே இருந்து விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. உடனே நம்ம விழுகிறோமா? இல்லை இல்லை, எண்ணம் வருது ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. அதே மாதிரி தான் கோபமும். நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க, லைஃப் நல்லா இருக்கும். இன்னும் அடுத்த கட்டமாக சொல்லணும்னா, நமக்கு கோபம் வரும்போது மூச்சு விடுறது அதிகமாகும். ஸோ தேவையில்லாத உடம்புக்கு சேஞ்ச் நடக்கும், அது நல்லது இல்லை. நீங்கள் வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதனால தான் நம்மளை பல பேர் கோபப்பட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பேசுனேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. அது இதனால தான். ஸோ கண்ட்ரோல் யுவர் ப்ரீத் வென் ஆங்கர். நீங்கள் கோபப்படும்போது மூச்சை சரி பண்ணுங்க, ரிலாக்ஸாக பே அமைதியாக பேசினாலே உங்களுக்கு எல்லா வேலையும் சரியாக நடக்குங்க. நீங்கள் அன்பு யூ ஆய் அன்பு என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி பாருங்கள். உங்களை எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஸோ இன்னையில இருந்து
வந்து கோபப்படுறத விடுவேன்னு மனதில் சொல்லுங்கங்க. நான் எப்பவும் சொல்கிற ஒன்று தான், இது எதுவுமே ஒரு நாளில் பழக்கத்துக்கு வராதுங்க. நீங்கள் முயற்சி செய்ய செய்ய தான் அது நாள்பட பழக்கத்துக்கு வரும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கும்னு நம்புகிறேன்.